ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேர்ட் டைம் வந்து நான் யோசிக்கல போவேன், பட் இது எதுக்காக போகிறேன்னா, ஒன்று வந்து கண்ட்ரிக்காக விளையாடுது, இன்னொன்று வந்து ஐ லாஸ்ட் மை க்ளோஸ் பிரதர் ரீசெண்டாக அவர் தான் கோச் எல்லாமே. அவர் ஒரு 1.5 மாதம் முன்னாடி 2 மந்த்ஸ் முன்னாடி இறந்துட்டார். இது டெடிக்கேஷன் போகிறோம், அவருக்காக மட்டும்தான் நான் போகிறேன். இந்தியாவுக்காக ஆப்வியஸாக இந்தியாவுக்காக போகிறேன், அவரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக தான் போகிறேன். ஸோ இஸ் மை கோச், இஸ் மை குரூப் ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸ். ஐ வாண்ட் டூ சம்திங் ஃபார் ஹிம். அதுக்காக தான் இந்த வேர்ல்ட் சாம்பியன் தேர்ட் டைம் போனேன். அண்ட் ஆப்வியஸ்லி இந்தியன் கோடி பிடிக்கிறது ரெண்டுமே கலந்துருக்கீங்களா? அடிக்கணும், கண்டிப்பாக அடிப்பேன், கண்டிப்பாக அடிப்பேன். ஓகே, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே போலீஸ் செகண்ட் பிரான்ச் ஒரே மாதத்தில் ஒரே மாதத்தில் ஓப்பனிங் தேர்ட் பிரான்ச் கடற்பட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் இப்படி பார்த்துருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் கூட வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப்பே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டெப் இருக்குது சார். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். Always be a great place now. And young woman. Bro, I have a question for you. Bro, what are the challenges? You know, like, what are the difficulties? Challenges, see, first of all, நிறைய இழக்க வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸை இழக்க வேண்டியிருக்கும், ஃபேமிலி இழக்க வேண்டியிருக்கும். இப்போ வாங்கிட்டு வெளியில் போக முடியாது, படத்துக்கு போக முடியாது, ஃபங்க்ஷன்ஸுக்கு போக முடியாது, ஈவெண்ட்ஸுக்கு போக முடியாது, கேதரிங்ஸுக்கு போக முடியாது. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக டைம் சாப்பிடணும், டைம் ஒர்க் அவுட் பண்ணணும். டஃப், பட் சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. மற்ற ஸ்போர்ட்னா பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கில் மட்டும்தான். ஏன்னா ஒன் ஹவர் 2 ஹவர்ஸ் கேம் ஆடுறோம். இந்த ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 AM நைட்டு 4:00 AM ஸ்போர்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்கலாம் சரி, ஃபுட் சாப்பிடலாம் சரி, எல்லாமே பார்த்து ஸ்போர்ட்டில் அப்படி கிடையாது. ஸ்கில் நீங்கள் விளையாடுறீங்களா டயட் இருப்பீங்க, பட் ஆனால் யூ வில் ஹாவ் யூ ஓன் லைஃப். நீங்கள் வெளியில் போகலாம், என்னென்ன பண்ணலாம் படிக்கல அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட், வெரி டிசிப்ளின். இட் இஸ் மோஸ்ட் டிசிப்ளின் ஸ்போர்ட் எவர் டு பி பிளேட். பாடி பிளே பண்ண சொன்னால் வெரி வெரி டிசிப்ளின் ஸ்போர்ட். அண்ட் ஷாரிக்கும் தெரியும், ஏன்னா நீங்கள் அவரோட ஃபிசிக் பார்த்துருக்கீங்க, அண்ட் அப்பாவோட ஃபிசிக் பார்த்துருக்கீங்க. இது இது எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, எனக்கு அவங்களாம் ஒரு ஃபேமிலி பாய். ஷாரிக் சார், ஷாரிக் ஹியாஸ் கான் சார் எல்லாமே ஒரு ஃபேமிலி பாய். நீ 3 இயர்ஸ் கான் சார் ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா நான் வந்து ஒரு 1 வீக்கில் சாம்பியன்ஷிப் போகிறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அவரே ஃபோன் பண்ணார், மணி எங்கே இருக்குது அப்படின்னாரு, நான் சிங்கர் சார் இருக்கேன் அப்படின்னு. சரி, நான் வரேன் உங்களை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவரும் வந்தார், ஒர்க்கர் சார் வந்தாங்க. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணதே எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆச்சு, ஏன்னா அந்த ஏஜில் அவர் அந்த மாதிரி இருக்கிறது இஸ் த பிகஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் மீ அஸ் வெல் அஸ் சிஸ்டர். நாங்களாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், தே ஆர் ஸ்டில் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். இன்னும் அப்படி இருக்கிற காரணம் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ வி வாண்ட் டு செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி வி வில் டூ இட். அண்ட் சாக்ரிஃபைஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய முன்னாடி எப்போ பேசுறாங்க, ஒரு ஒரு அங்க உட்காந்து எல்லாருமே
எப்போ மீடியாக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்களோ அவங்களெல்லாம் இவங்க எப்போ ஒரு ஒருத்தரையுமே ஒரு தனி சச்சினை பார்க்குற மாதிரியோ ஒரு பிவி சிந்துவை பார்க்குற மாதிரியோ இல்லைன்னா சாய்னா நேவால் பார்க்குற சாய்னா மிர்சா பார்க்குற மாதிரியோ அவங்கள பார்க்குற மாதிரி நீங்கள் எப்போ அவங்கள பார்க்குறீங்களோ அதுதான் எனக்கு அது வரைக்கும் ஐ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் ஐ ஹாவ் டு டு சம்திங் ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த இந்த அவங்க பண்ணுறது வந்து அவங்களுக்கே போயிடும் மக்களுக்கும் தெரியும் ஏன்னா இது இது விழிப்புணர்வு தான் ஸோ அதை பார்த்தா மற்றவங்க இது போது வரலாம் ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் தெம் இன் தி மீடியா அதுக்கு ஷாரிக்கு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணால் தான் ஐ கேன் பிரிங் தீஸ் பீப்புள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கைஸ் கரெக்டுங்களா ஏன்னா அவங்க வந்தால் தான் இந்த ஸ்போர்ட் வளரும் இந்த ஸ்போர்ட் வளரால் தான் நாடு வரணும் நாடு வரணும் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ ஒன்லி இஃப் யூ பிளே திஸ் ஸ்போர்ட் யூ கேன் லீவ் அண்ட் ஹெல்த்தி யூ கான் சே தட் இன் எனி அதர் ஸ்போர்ட் ரைட் நீங்கள் பாடி பில்டிங் பண்ணி சம ஹெல்த்தியாக இருப்போம் ஏன்னா ஓன் ஸ்மோக் ஓன் ட்ரிங்க் ஓன் ஓப்பர் லைக் மை பாடி பில்டிங் எனக்கு என்ன ஒரே பொண்ணு இந்த வெல்லஸ் நல்லா பார்க்கணும் டோனஸ் வெல்லஸ் ஸ்போர்ட் வந்து செகண்ட் பிளான்ஸ் அண்ட் டோனஸ் நம்ம டோன்ஸ் கார்டு பார்க்கணும் கெட் ஆட் ஆஃப் ஜிம்ஸ் சென்னை வேர் வி கிவ் அ ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் ஜிம்முக்குள்ள வந்தாங்கன்னா ஓகே ஏதோ சரி போ அடிக்கிறது அந்த மாதிரி வந்தானா யூ ஷுட் ஹேவ் ஃபன் ஆஸ் வெல் அஸ் அதனால ஒரே பொருள் அதே மாதிரி நியூட்ரிஷன் வெல்னஸ் கரெக்டான ஃபுட் இல்லைன்னா ஒவ்வொரு பண்ணுறதே வேஸ்ட் பண்ணுவோம் அதனால தான் அந்த டோனஸ் வெல்னஸ்ன்ற ஒரே ஃபார்ம் பண்ணுவோம் சி ப்ராப்பரான நியூட்ரிஷன் ப்ராப்பரான ஃபுட்டு மக்களுக்கு போய் சேரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ஃபேக் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது நிறைய பேர் தெரியுமா தெரியல பாம்பேல இது ஒரு பெரிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டை நான் உடைக்கணும் ஒரு கிரே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிறேன் மீடியாலே சொல்கிறேன் ப்ளீஸ் இதை பார்க்குற போது யாருக்கும் யாராகட்டும் நீ எந்த சப்ளிமெண்ட் ஷாப்பில் போய் வாங்கினாலும் எந்த கடையில் உங்களோட பில்னஸ் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற பொருள் அது கண்டிப்பாக அந்த லேபிளை பாருங்க ஆத்தென்டிகேஷன் கோட் இருக்கா பாருங்க அது கியூஆர் ஸ்கேன் கோட் இருக்கா பாருங்க ஒரிஜினலாக பாருங்க ரியலாக பாருங்க ரியலாக பார்த்து ஒரிஜினலாக ஆத்தென்டிகேட்டராக இருந்தால் மட்டும் வாங்க என்ன வாங்குறீங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஐ பில்ட் அப் ஸ்டோர் ஸோ தட் ஐ கேன் கிவ் 100% ரியல் அண்ட் ஆத்தென்டிகேட் சப்ளிமெண்ட்ஸ் ஏன்னா சாப்பிட்டு நாளைக்கு அவங்க ஏன்னா வந்து நம்ம இது காம்ப்ரமைஸ் ஆன் ஃபுட் நிறைய பேருக்கு 3000 ரூபாய் கிடைக்குது 2000 ரூபாய் கிடைக்குது நான் எடுத்து காம்ப்ரமைஸ் ஆன ஃபுட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுட்டுங்கிறது அதுக்காக தான் இந்த வெல்னஸ் ஆரம்பிச்சேன் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் ஆத்தென்டிகேட்டடா கொடுக்குறது தான் எங்களுக்கு ஒரே தேங்க்யூ சார்